ஹாய் தொழிலே, இந்த காலத்தில் மொராலிட்டியே இல்லாமல் போயிட்டுதுங்க. நல்லொழுக்க பாடத்தை ஸ்கூல்ல இருந்து எடுத்தாலும் எடுத்தாங்க, நல்லொழுக்கம்னா என்னன்னு எல்லாரும் கேட்கும்படி ஆயிட்டுது. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது மாறி வருது. யார் வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் வாழலான்னு வாழ்கிறாங்க. இது ரொம்ப தப்புங்க. மற்றவங்க எப்படி வேணாலும் வாழட்டும், நாம ஒழுக்கம் உள்ளவங்களா வாழ்ந்து நம்ம துணைக்கு துரோகம் செய்யாம ஆண்டவரை பிரியப்படுத்துவோம். அது அரசு உதவி பெறும் பள்ளி. 8வது வகுப்பு வரைக்கும் தான் அந்த பள்ளியில் இருக்குது. பள்ளியில் விடுதியும் உண்டு. அந்த பள்ளியில் படிக்கும் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளைங்க. பெற்றோர் இல்லாதவங்க அல்லது ஒரு பெற்றோரை இழந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க. அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியை அன்னைக்கு வேலையில் மும்முரமாக இருந்தாங்க. யாரோ அவங்கள பார்க்க வந்திருக்கிறதா பியூன் சொன்னதும் உள்ளே வர சொன்னாங்க. ஒரு பெண்ணும் ரெண்டு குழந்தைகளும் உள்ளே வந்தாங்க. தலைமை ஆசிரியை வந்தவங்களை கண்ணாலே எடை போட்டாங்க. 30-35 வயசு இருக்கும் அவளுக்கு. கலைஞ்ச கூந்தல், கசங்கிய சேலை, கண்களில் பயம் கலந்த தயக்கம். அவளுடைய ரெண்டு பக்கத்தில் ரெண்டு பெண் பிள்ளைங்க. பெரியவளுக்கு 8 வயசு இருக்கலாம், சின்னவளுக்கு 6 வயசு இருக்கலாம். தலைமை ஆசிரியை அவளை கனிவோடு பார்த்து, நீ யாருமா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. அவங்க அன்பான பேச்சு அவளுடைய பயத்தை சற்றே விளக்குச்சு. தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு மெல்லிய குரலில் சொன்னான், அம்மா, என் பேர் முத்து, இந்த ரெண்டும் என் பிள்ளைங்க. மூத்தவளை மூணாப்பிள்ளையும் சின்னவளை ஒன்னாப்பிள்ளையும் சேர்க்கணும். ரெண்டு பேரும் அம்மாவுக்கு வணக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ரெண்டு பிள்ளைங்களும் கைகளை கூப்பி வணக்கம் டீச்சர்னு கோரஸாக சொன்னாங்க. முத்து தொடர்ந்து சொன்னான், அப்புறம் டீச்சரம்மா, இவங்களை உங்கள் விடுதியிலையும் சேர்த்துக்கிடணும். தலைமை ஆசிரியை அவளை பார்த்து, இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நாளும் எங்கே படித்தாங்க, ஏன் இப்படி இடையில கூட்டிகிட்டு வர்றீங்கன்னு கேட்க, முத்து படபடன்னு சொல்ல ஆரம்பித்தா, அம்மா, என் வீட்டுக்காரரு கூலி தொழிலாளி, ஏதோ ஓரளவு நல்லா தான் சம்பாத்தியம் பண்ணிகிட்ருந்தாரு. ரெண்டு பிள்ளைங்களையும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு அவர் புத்தி மாறி போச்சுதுமா, ஒரு பொம்பளையோட தொடர்பு வச்சுருக்காருமா, என்னையும் பிள்ளைங்களையும் விட்டு போயிட்டாருமா, அவள் வீட்டிலையே கிடக்காரு. நான் ஆம்பளத்தோணம் இல்லாமல் ரெண்டு பொட்டை பிள்ளைகளை வச்சு எப்படிமா காலம் கடத்துவேன், அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், எப்படியாவது இவங்களை சேர்த்துக்கோங்கம்மா, எனக்கு உங்களை விட்டால் வேற கதி இல்லைன்னு சொல்லி கண்ணீர் விட்டான். தலைமை ஆசிரியை அந்த சிறு பெண்களை பார்த்தாங்க. பிள்ளைங்க ரெண்டு பேரும் பாம்போல் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. தலைமை ஆசிரியை அவங்கள பார்த்து, உங்களை எங்கள் ஸ்கூலில் சேர்த்துக்கிடுறேன், நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா படிக்கணும், என்ன நல்லா படித்து பெரிய வேலைக்கு வந்து உங்கள் அம்மாவை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, ரெண்டு பிள்ளைங்களும் உற்சாகமாக தலையாட்டினாங்க. முத்துவுக்கு ஒரே சந்தோஷம், அம்மா, என் கண்ணீரை தொடச்சிங்கம்மா, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருமா அப்படின்னு மனமாற வாழ்த்திட்டு போனான். 2-3 மாதம் கழித்து பிள்ளைங்களை பார்க்க முத்து கணவன் சங்கிலி வந்தான். தின்பண்டங்களும் புது சட்டை பாவாடையும் வாங்கிட்டு வந்தான். தலைமை ஆசிரியையை பார்த்து, அம்மா, என் பிள்ளைங்க இங்கே படிக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு அவங்கள பார்க்கணும் போல் இருக்குது, என் பிள்ளைங்களை என் கண்ணில் காட்டுங்கம்மா அப்படின்னு கெஞ்சினான். தலைமை ஆசிரியை அவன்கிட்ட, பிள்ளைங்களை பார்த்து பேசிட்டு போ, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் நீ உன் மனைவியை விட்டு பிரிஞ்ச, அதை சொல்லு, பாவம் அவ தனியாக இருந்து எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவன் தலையை சொரிஞ்சிக்கிட்டே, அம்மா, எனக்கு எப்படியோ இந்த சிநேகிதம் வந்துட்டது, இவன் ரொம்ப நல்லவாம்மா அப்படின்னு சொன்னான். அதுக்கு தலைமை ஆசிரியை, அவள் கல்யாணம் ஆனவளா ஆகாதவளான்னு கேட்டாங்க. அதுக்கு அவன், கல்யாணம் ஆனவதாம்மா, ஆனால் புருஷன் கூட இல்லை, அவங்களுக்குள்ளே என்ன தகராறோ, அவன் எங்கே போனானோ எனக்கு தெரியலம்மான்னு சொன்னான். உடனே தலைமை ஆசிரியை, புருஷன் கூட வாழாமல் இன்னொருத்தி புருஷனோடு இருக்கிறவளை நீ நல்லவான்னு சொல்கிற என்ன அப்படின்னு கொஞ்சம் கோபமாக கேட்டாங்க. அதுக்கு அவன், இல்லைம்மா, அவள் என்னை ரொம்ப நேசிக்கிறா, எனக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்து பேங்க்கில் லோனும் போட்டு எனக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கா, நான் அதை டாக்ஸியாக ஓட்டிகிட்ருக்கேன், நல்ல வருமானம் வருது, லோனையும் அடைச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இவ்வளவு நல்லது பண்ண இவ்வளோ விட்டுட்டு எப்படிமா விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு கேட்டான். தலைமை ஆசிரியருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை, அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலை. அவனை பிள்ளைங்களை பார்க்க அனுமதி கொடுத்தாங்க. பிள்ளைங்க அவனை பார்த்த உடனே அப்பான்னு கூப்பிட்டுட்டே வந்து அவனை கட்டி பிடிச்சதும், அவன் அவங்கள பார்த்து கண் கலங்கி போனதும், கொண்டு வந்த பொருட்களை பிள்ளைங்க கிட்ட கொடுத்ததும், பிள்ளைங்க அதை ஆசையாக வாங்கிக்கிட்டதும் எல்லாமே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு.
ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தாய் முத்து வந்து பிள்ளைங்களை பார்த்துட்டு போக, ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை சங்கிலி வந்து பார்த்துட்டு போக, இது ரெண்டு மூணு வருஷங்களாக தொடர்ந்துக்கிட்டு இருந்துச்சுது. திடீர்னு ஒரு நாள் சங்கிலி இன்னொரு பெண்ணோட பிள்ளைங்களை பார்க்க வந்தான். அந்த பெண்ணுக்கு ரெண்டு பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, ரெண்டு பேரும் இதே பள்ளியில் தான் படிக்கிறாங்க. அவளுடைய பிள்ளைங்களை பார்க்க, சங்கிலி அவளுடைய பிள்ளைங்களை பார்க்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்க. தலைமை ஆசிரியருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலை. அடுத்தவங்க குடும்ப விஷயத்தில் அதிகமாக தலையிட முடியாத, ஆனால் ஒவ்வொரு தடவையும் சங்கிலி அவளோட தன்னுடைய டாக்ஸியில் வர தலைமை ஆசிரியர் அவன்கிட்ட இதை பற்றி கேட்கணும்னு அவனை பார்க்க தன்னுடைய ரூமை விட்டு வெளியே வந்தாங்க. அப்போது வேகமாக புயல் மாதிரி ஒரு பெண் அங்கே வந்தா. வந்த வேகத்தில் சங்கிலி பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த பெண்ணோட கூந்தலை பிடிச்சி இழுத்தான். என்னடி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நான் லோன் போட்டு வாங்கி கொடுத்த டாக்ஸியில் நீ மகாராணி மாதிரி உட்காந்து வருவியோ, என்ன நெஞ்செழுத்தம் உனக்குன்னு கேட்டான். அவளும் லேசுப்பட்டவா இல்லை. இவா ஜடையை பிடிச்சி இழுத்து கேட்க வேண்டிய ஆள்கிட்ட கேளுடி, என்கிட்ட பேச உனக்கு என்ன அருகதை இருக்குது, உன் புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தி புருஷனுக்கு நீ ஏண்டி பணமும் கடனும் வாங்கி டாக்ஸி வாங்கி கொடுத்த, நீ பெரிய உத்தமியோன்னு கத்த அவா மறுபடியும் கத்த அந்த இடம் ஒரே கூச்சல் கடை ஆயிட்டுது. பிள்ளைங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தலைமை ஆசிரியை உடனே சில டீச்சர்களை கூப்பிட்டு அந்த ரெண்டு பெண்களையும் விளக்க சொன்னாங்க. ரெண்டு பேரும் தலை கலைஞ்ச கோலத்தோட மூச்சு வாங்க கோபமாக ஒருத்தரை ஒருத்தர் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சங்கிலி மெதுவாக பிள்ளைங்க கூட்டத்துக்குள்ளே போய் மறைஞ்சு நின்றுக்கிட்டான். தலைமை ஆசிரியை அந்த பெண்களை பார்த்து, இந்த பாருங்கம்மா இது பள்ளிக்கூடம், இங்கே யாரும் சண்டை போடக்கூடாது, வந்தோமா பிள்ளைங்களை பார்த்தோமா பேசினோமா போனோமான்னு இருக்கணும், உங்கள் வீட்டு தகராறெல்லாம் இங்கே வச்சுக்கிடாதீங்கன்னு கராராக சொன்னாங்க. உடனே ஒருத்தி, அம்மா நான் சொல்கிறத கேளுங்கம்மா, என் பேர் துளசி, நான் கஷ்டப்பட்டு பீடி சுற்றி சேர்த்து வச்ச பணத்தை வச்சு இந்த மனுஷனுக்கு கார் வாங்கி கொடுத்தேன், பணம் பத்தாமல் என் பேரில் பேங்க்கில் கடனும் வாங்கி கொடுத்துருக்கேம்மா, அதைத்தாமும் இவர் டாக்ஸியாக ஓட்டிக்கிட்டு இருக்காரு, பழா போகிறவர் நான் வாங்கி கொடுத்த டாக்ஸியில் இந்த கழுதையை உட்கார வச்சுக்கிட்டு வர்றாருமா, இது அடுக்குமா அப்படின்னு கேட்டான். உடனே தலைமை ஆசிரியை, சங்கிலி உன் புருஷனா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு துளசி, இவர் பொண்டாட்டியே ஒன்றும் சொல்லாமல் கம்முன்னு கிடக்கா, இவா இந்த துள்ளு துள்ளுதாள அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை பார்த்து, இரு இரு அவளை வச்சே நான் உன்னை ஒரு வழி பண்ணுதேன், அவள் நல்லா நாலு கேள்வி உங்ககிட்ட கேட்பா, நீ நாக்கை பிடுங்கிட்டு சாக வேண்டியதான்னு சொல்லிட்டே முத்துவுக்கு ஃபோனை போட்டான். ஸ்பீக்கரையும் போட்டு விட்டா. ஏய் முத்து, உனக்கு விஷயம் தெரியுமா, உன் புருஷன் எவ்வளையோ ஒருத்தியை கூட்டி வச்சுருக்கான், அவளை கூட்டிக்கிட்டு நான் வாங்கி கொடுத்த டாக்ஸியில் ஊரை சுற்றுறான், ரெண்டு பேரையும் கையும் களவுமாக நான் பிடிச்சிட்டேன், என்னன்னு ஒரு வார்த்தை கேளுன்னு சொன்னான். அதுக்கு முத்து, அவர் எனக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சு, அவர் உன் கூட இருந்தா என்ன, வேற யார் கூட இருந்தா என்ன, எனக்கு அது பொருட்டே இல்லை, எனக்கு கடவுள் கிருபையில் மில்லில் ஒரு வேலை கிடச்சிருக்கு, அதை வச்சு நான் என் வயிற்றுப்பாட்டை பார்த்துக்கிடுவேன், என் ரெண்டு பிள்ளைங்களும் நல்லா படிக்கிறாங்க, அவங்க நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க, கர்த்தர் என்னையை கைவிட மாட்டார், ஒரு நாள் மனம் திருந்தி என் புருஷன் என்கிட்ட வந்தாலும் நான் அவரை மன்னித்து ஏற்றுக்கிட தயாராக இருக்கேன்னு சொல்லி ஃபோனை வச்சிட்டா. துளசி தலையை தொங்க போட்டுக்கிட்டு நிற்க அடுத்த பெண் பள்ளிக்கூடத்தை விட்டு வேகமாக வெளியே போயிட்டா. சங்கிலி அப்போது நழுவுனவேன் நழுவுனவேன் தான், காற்றுல மறைஞ்சே போயிட்டான். கூட்டம் கலைய தலைமை ஆசிரியை படிக்காத ஆனால் பண்புள்ள அந்த முத்துவை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டே தன்னுடைய அறையை நோக்கி நடந்தாங்க. நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி நேயர்களே வணக்கம். இப்படியும் ஒரு பெண் அப்படிங்கிற நிகழ்ச்சியை நம்ம பார்த்தோம். இப்படியும் ஒரு கதை நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா, இது ஒரு உண்மை கதை. அந்த தலைமை ஆசிரியையே என்கிட்ட இந்த கதையை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இப்படியெல்லாம் மனுஷங்க பண்ணுவாங்களா, இவ்வளவு மனைவிக்கு துரோகம் பண்ணுவாங்களா அப்படின்னு நான் நினச்சேன். இதில் நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முத்து, அவள் வந்து ஹஸ்பண்டை மன்னிக்க தயாராக இருக்கிறாள், அவன் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் எவ்வளவு பேர் பின்னாடி போனாலும் அவள் அவனை மன்னிக்க தயாராக இருக்கிறாள். அது சரியா, பிள்ளைங்க வந்து பின் நல்லா படித்து முன்னுக்கு வந்து என்னையை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறா. பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம் அமையலை, அம்மா அப்பா கூட இல்லை, இந்த சூழ்நிலையில் அந்த பிள்ளைங்க நல்லா படிப்பாங்களா? அடுத்து அவள் கணவன் சங்கிலி எடுத்துக்கிடலாம், அவன் அந்த மலர் விட்டு மலர் பாயும் பட்டாம்பூச்சி மாதிரி பெண்களை மாற்றிக்கிட்டே இருக்கிறான், அது எவ்வளவு பெரிய தவறு, அவனை தட்டி கேட்க ஆட்களே இல்லையா?
அடுத்தது துளசி, அப்புறம் இன்னொரு பெண். இப்படி இந்த வரிசை நீண்டுகிட்டே போகுது. அந்த பெண்களுக்கு ஒழுக்கம் இல்லையா? இப்படி பல கேள்விகள் நமக்குள்ள எழும்புது இல்லையா? இது நிஜத்துலையும் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அன்றாட செய்தித்தாள்களில் நம்ம பார்க்குற விஷயங்கள், வாசிக்கிற கதைகள், கதைகளின நிஜங்கள் எப்படி இருக்குது இல்லை? இப்படியும் நடக்குமா? பத்து பெண்களை ஏமாற்றிய ஆண் எப்படி இந்த பெண்கள் ஏமாற்றம் அடைகிறாங்க? எப்படி நம்பி பின்னாடி போகிறாங்க? பல கேள்விகள் நமக்கு எழும்புது, பல சந்தேகங்கள் இருக்குது. சரி, இந்த கேள்விகள், இந்த சந்தேகங்களை எல்லாம் தீர்க்க இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் ரேச்சல் ஜபசிங் அவங்க வந்திருக்கிறாங்க. வணக்கம் மிஸ்ஸஸ் ரேச்சல் ஜபசிங். வணக்கம். நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்தது ரொம்ப தேங்க்ஸ். இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பார்த்தீங்க. சங்கிலி வந்து பெண் மாறி பெண்ணாக மாறி போயிட்டே இருக்கிறான். அவனை வச்சு சண்டை வருது, அவனுக்கு பிள்ளைங்க இருக்குது. இப்படி ஒரு மாதிரியான கதை, ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி கதைகளை நம்ம வந்து நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சியில் வந்து காட்டினதே கிடையாது. ஆனால் இப்படி உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாட்டிக்கிட்ட பெண்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும், அது பைபிள் பேஸ்டாக, இதுக்கு என்ன சல்யூஷன், அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக. முதல்ல நம்முடைய வேதாகமத்தின் அடிப்படையில் திருமணம் என்பது கடவுள் வந்து முதல்ல ஆதாமை தான் படைக்கிறார். அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு துணை இல்லை அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சி அவனுக்கு ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நித்திரையை வரவழைத்து அவனுடைய விலாவிலிருந்து ஒரு எலும்பை எடுக்கிறார். எடுத்து அதை ஒரு மனுஷியாக உருவாக்கி ஆதாம்கிட்ட கொண்டு வர்றார். கொண்டு வந்து அப்போது ஆதாம் வந்து சொல்கிறாரு, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள், அதனால் இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி அப்படின்னு அவளுக்கு பெயர் வைக்கிறார். இதனால் கணவன் தன் வீட்டையும் மனைவி தன் வீட்டையும் விட்டு பிரிந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நியமத்தை கடவுள் என்ன செய்கிறார், ஆதியிலே படைத்து ஒரு பெண்ணை தான் என்ன செய்கிறார், அவர் சிருஷ்டிக்கார். ரெண்டு பேருமே நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கங்கிறது நமக்கு பைபிளில் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட உண்மை. ஆனால் இப்போ இந்த உண்மை சம்பவம், நீங்கள் சொன்ன உண்மை சம்பவத்தை நான் கேட்டேன். இதை கேட்கும்போது அந்த முத்துவை நினைக்கும் போது நீங்கள் சொன்ன மாதிரி அவன் ஒரு மலர் விட்டு மலர் பாயிற பறந்து செல்கிற ஒரு பட்டாம்பூச்சியை போல அவன் இருக்கிறான். சங்கிலி, சங்கிலி. அவன் மனைவி பேர் முத்து. அதனால் அவனை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை, ஒரு ஒழுக்கம் இல்லை அவனிடத்துல. அவன் இதை ஒரு தவறு அப்படின்னே நினைக்கலை. தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதி, நான் உனக்கு இறுதி வர இருப்பேங்கிற வாக்குறுதியையும் அவன் என்ன செய்யலை, பின்பற்றலை. அவன் ஒரு சொன்ன மாதிரி பட்டாம்பூச்சி போல் இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கையே என்ன செஞ்சிட்ருக்கான், வாழ்ந்துட்டுருக்கான். அவனுக்கு இதில் உள்ள விபரீதங்கள் என்ன செய்யலை, நிறையா பெண்களோடு விளையாடுறமே அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. ஒரு பொழுதுபோக்காக நேரம் கிடைக்கிற நேரம் கண்டவளோட பின் சுட்டிக்கிட்டு இருக்கிறான். இதுதான் அவனுடைய கேரக்டர் மாதிரி இதில் தெரியுது. அவன் வந்து இத்தனை பேர் பெண்களோட வாழ்க்கையில், முதல்ல மனைவி, அவளுக்கு ரெண்டு குழந்தைகளை வேறு அவன் கொடுக்குறான், அப்புறம் கணவன் இல்லாத இன்னொரு பெண், அப்புறம் இன்னொரு பெண், எப்படி அவன் மனசாட்சி இல்லாமல் குத்தாமல் அப்படி இருக்காங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? சரி, இப்போ இதை வந்து நம்ம வந்து முதல்ல முத்துவை பார்க்கலாம். முத்து அவனுடைய மனைவி, அவளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முத்துக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. அவள் தன்னுடைய பிள்ளைங்கள் மேலே அக்கறை கொண்டு அந்த பிள்ளைங்களுடைய நலனை கருதி எப்படியாவது பிள்ளைங்களை கொண்டு நம்ம எங்கேயாவது சேர்த்து, தன்னால் தான் வீட்டில் வச்சு பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, தன் வீட்டில் விட்டுட்டு அவள் வேலைக்கு போகும்போது தான் வேலை செஞ்சால் மட்டும்தான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை அவளுக்கு தள்ளப்படுறா. அதனால் அவள் நினைச்சிடறா, பிள்ளைங்களை ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்துருவோம், பிள்ளைங்க சேஃப்டியாக அங்கே இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் உழைப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் அவள் பிள்ளைங்களை கொண்டு விடுதியில் வந்து சேர்க்குறான். சேர்த்துட்டு அந்த பிள்ளைங்களை மாதந்தோறும் தவறாமல் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவளுக்குள்ள ஒரு ஆர்வம், எப்படியா தான் பிள்ளைங்க படித்து நம்மளை என்ன செய்வாங்க, காப்பாற்றுவாங்க, பிள்ளைங்களுக்கு ஒரு படிப்பறிவை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவளுக்குள்ள இருக்குது. பிள்ளைங்க தான் இனிமேல் நம்ம எதிர்காலம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கைங்கிறத அவள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை அவள் வீணடிக்க விரும்பலை. ஆனால் அவள் கணவன் அப்படி இல்லை, மனைவி வாழ்க்கையும் வீணடிக்கிறான், பிள்ளைங்களுடைய வாழ்க்கையும் வீணடிக்கிறான். இது இந்த விஷயத்தில் நான் ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவன் அந்த பிள்ளைங்களை ஒழுங்காக ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்க வரான், ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு. அப்போ அன்பு இருக்குது அவனுக்கு, இருக்குது பிள்ளை பாசம் அவனுக்கு இருக்குது, வந்து பார்க்க தான் வரான். யார் கூட இருந்தாலும் அவன் வந்து பிள்ளைகளை பார்க்குறதுக்கு ஆசைப்படுறான் இல்லையா? அந்த பாசம் அவனுக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது.
அவள் முத்தும் வர்றா வர்றா அவள் கடமையை கரெக்டாக செய்கிறா. ஆனால் இவன் பிள்ளைங்களை பார்க்க வரும்போது இன்னொரு பெண்ணு கூட பிள்ளைங்களையும் பார்க்க வர்றான் சரியா. அப்போ அது வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பெண்கள் வந்து மென்மையானவங்க, ஒரு படர்வதற்கு ஒரு கொடி கிடச்சுனா என்ன செஞ்சுருவாங்க டக்குன்னு படர்ந்துருவாங்க. அதை போல் இங்கே பார்க்க வர்ற இடங்களில் இந்த பெண்ணோட ஒரு ஐக்கியம் ஏற்பட்டு அதனால் இந்த பெண்ணும் என்ன செஞ்சிட்டா சங்கிலி காட்டுகிற ஆசை வார்த்தைகளில் மயங்கி அவனுக்கு அவளுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு தெரியலை. அதனால் இவா ஏற்கனவே அவன் வந்து தன் மனைவியை விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்கான். அந்த பெண் நினைச்சிரா அந்த ரெண்டாவது தொடர்பில் இருக்க பெண் வந்து தன்னுடைய எல்லா பணத்தையும் போட்டு காணாத குறைக்கு லோனு அதெல்லாமே கொடுத்து அவனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்து தன்னை நல்லா வச்சுக்கிடுவான் அப்படிங்கிறதுக்காக அவள் அதை செய்கிறான். ஆனால் அவன் அந்ததையும் மீறி இன்னொரு பெண்ணோடைய ஐக்கியத்தை ஏற்படுத்திக்கிட்டு அவளுடைய அதுக்கப்புறம் அவன் தான் பிள்ளைங்களை கூட பார்க்க வர்றதை விட அந்த லேடியுடைய பிள்ளைங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்றான். அது வந்து பைபிளில் நமக்கு வசனம் கொடுத்துருக்கு, விவாகம் கனமுள்ளதாக இருக்க வேண்டும், விவாக மஞ்சம் அசூசிப்படாமல் இருக்க வேண்டும்னு எபிரேயர் 13:4 என்ன செஞ்சுருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விவாகத்துக்குரிய அர்த்தத்தை கூட அவன் என்ன செஞ்சுக்கல புரிஞ்சுக்கல, இப்படியே அவனுடைய வாழ்க்கை கழிஞ்சிட்டு இருக்குது. ஆமாம். அப்புறம் அந்த ரெண்டாவது பொண்ணை எடுத்துக்கிடுவோமே, அவள் அவனுக்கு வந்து அவளும் கணவனோட இல்லை, ஆனால் அவள் திருமணமானவா தான். ஆமாம், அவளுக்கு குழந்தைகளும் இருக்கிற மாதிரி தெரியல. அவள் வந்து இவனை ரொம்ப நம்புறா, நம்பி தன்னோட சேவிங்ஸ் எல்லாம் அவன் மேலே போடுறா, லோனையும் இது எடுத்துக்கிறா. எப்படி இந்த பெண்கள் அப்படி இருக்காங்கன்னு எனக்கு அது புரியவே இல்லை. இப்போ உலக இப்போ சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சமுதாயம் சந்திச்சிட்டு இருக்க பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று. பேப்பரில் நம்ம பார்க்குற மாதிரி பல பெண்களை ஏமாற்ற ஆண்கள் நிறையா பேர் இருக்காங்க. இந்த பெண் அவளுடைய குடும்பத்தில் அவளுக்கு என்ன பிரச்சனை நமக்கு தெரியல, ஆனாலும் அவள் வந்து இவனை சந்திக்கிறாள். இவனை சந்திக்கும்போது இவனுடைய ஆசை வார்த்தைகளை அவள் நம்பி தனக்கு ஒரு ஒத்தாசையாக இருப்பான், தனக்கு ஒரு ஆண் துணை தேவை அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு மனைவி பிள்ளைங்க இருக்குன்னு தெரிஞ்சாலும் அதையும் தாண்டி இவன் அங்கே தான் மனைவி பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டான், இவாட்டே அன்பாக இருக்கான். இவனுக்கு வந்து அவன் முத்துவை பற்றி இந்த லேடிக்கு தெரியுது, அவங்க ரெண்டு பேரும் வச்சிருக்கா, அதனால் எப்படியோ அப்படிங்கிறத மனைவி இருக்கா, ஆனால் நம்ம கூட ஐக்கியமாக இருக்கிறான்ங்கிறதுல இவன் என்னச்சிரா அவன் கூட சேர்ந்து ஓடுறா. இன்னொன்று என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா, சங்கிலிக்கு வந்து நல்லா பேச்சு திறமை இருக்கணும் இல்லையா. ஸோ நல்லா பேசுகிறோன்னா எல்லா பெண்களும் கவர்ச்சியாக பேசுகிறான், மற்றவங்க மனசு அப்படி இழுக்கிற மாதிரி அட்ராக்ட் பண்ணுறான். அதனால வந்து பெண்கள் வந்து அவன்கிட்ட விழுறாங்க. அதான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டுறாங்க. பெண்களுக்கும் வந்து தன்னுடைய வீட்டில் வந்து சரியான கவனிப்பு சரியான ஆறுதல் கிடைக்காததுனால இவனுடைய ஆசை வார்த்தைகளுக்கு அவங்க என்ன செஞ்சிடறாங்க மயங்கிடுறாங்க விழுந்துடுறாங்க. இது வந்து சமுதாயத்தில் இப்போ நிறையா நடந்துட்டு தான் இருக்குது. துளசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மூணாவது பெண், அவளுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க, கணவன் இல்லை. அப்போ அவளுக்கு வந்து இவன் கிடைச்ச உடனே அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சியில் அவன் அவன் கூடயே நினைச்சிடறான், அவன் டாக்ஸிலேயே ஃப்ரீயாக அவன் இலவசமாக கூப்பிட்டு வந்துடுறான், தான் பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டுறா. ஆனால் அதனால் அவன் வந்து ஒரு உழைக்கணும், தான் கஷ்டப்பட்டு உழைக்கணும், இவனுடைய நிலையில் அவள் குளிர்காயணும்னு நினச்சிறா ஆசைப்படுறா. இப்போ முத்துவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவள் தான் பிள்ளைங்களுக்காக உழைக்கிறான், இவள் தான் பிள்ளைங்களுக்காக உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட இவளுக்கு இல்லை. கரெக்டு, அந்த மாதிரி இருக்கிறா. அப்புறம் இந்த சண்டையை போடுறாங்க ஸ்கூலுக்குள்ளே, இல்லை அது ஒரு மாதிரி எனக்கு அதை பார்த்த உடனே கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க அந்த கதையை, அந்த தலைமை ஆசிரியை அப்படி அடிதடி சண்டை போடுறாங்க. அது அப்போ எப்படி அது ரெண்டு பேருக்குமே அவன் வந்து உரிமை கிடையாது உண்மையை சொல்ல போனால், ஆனால் அவனுக்காக ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்படிங்கிறப்ப இந்த பெண்களோட மனசை அவன் எவ்வளவு தூரம் மாற்றி வச்சுருக்கான் இல்லையா. கண்டிப்பாக. ஆமாம், அது கூட இவளுக்கு கோபத்தில் அவன் ஒய்ஃபையை சப்போர்ட் கூப்பிட்றான். ஆமாம், அவன் மனைவி வந்து இந்த மூணாவது பெண், ஏன்னா இவன் ரெண்டாவது வச்சிருக்கிற பெண் வந்து அவனுடைய முத்துக்கு தெரியுது, அதனால பாருங்கக்கா இவன் உங்கள் கணவன் வந்து இப்படி ஒரு தப்பு செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறத இவன் வந்து கன்வே பண்ணுறான். கன்வே பண்ணும்போது அவள் வந்து இவளுக்கு எதிர்ப்பாக மாறுவா, இவளை தன்னிட்ட இருந்து பிரித்து கொடுப்பா, அந்த நம்பிக்கையில் இவன் வந்து என்ன செய்றா அவளுக்கு கால் பண்ணுறான். ஆனால் அந்த அம்மா ஏற்கனவே எனக்கும் இல்லை, அதனால் யாருக்கு இருந்தால் என்ன, அந்த நிலைமைக்கு அந்த அம்மா என்ன செய்றாங்க போயிடுறாங்க.
ஆமாம். அப்போது வந்து அதை ஒரு முதிர்ச்சியுள்ள பெண் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்லையா? ஆமாம். சரி, எனக்கு என் பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு ஒரு குட்டி வேலை கிடச்சிக்கிட்டு, ஒரு மில்லில் ஒரு வேலை கிடச்சிருக்கு, நான் வந்து ஆண்டவர்கிட்ட இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு நல்லது செய்வார், இவன் போயிட்டான். அதோட ஒரு நல்லதாக கடைசியாக சொல்கிறா பார்த்தீங்களா, அவன் வந்து மனம் திரும்பி என்கிட்ட வந்தாலும் நான் அவனை மன்னித்து ஏற்றுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், பைபிளில் அதுக்கு நமக்கு ஒரு வசனம் இருக்குல்லக்கா, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வசனத்தை அவன் நல்லா என்ன செஞ்சுருக்கா, தெரிஞ்சு வச்சுருக்கிறா. அதனால் கண்டிப்பாக என்னைக்குனாலும் ஒரு நாள் நம்ம கணவன் நம்மக்கிட்ட திரும்ப வருவான் அப்படிங்கிற நம்பிக்கை அவளுக்கு இருக்குது. அதனால் அவன் அந்த நம்பிக்கையில் வாழ்ந்துட்டுருக்கான். அது மட்டும் இல்லை, வந்தாலும் மன்னித்து ஏற்றுக்கிறணும் அப்படிங்கிற அதை கடவுள் சொல்லி கொடுத்த அந்த பண்பு அவட்டா, அப்படி எத்தனை பேருக்கு மன்னிக்க முடியும், இப்படி நம்மளை விட்டுட்டு போயிட்டானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும். இப்படி சமுதாயத்தில் இந்த முத்துவை போல எல்லா பெண்களும் இருந்தா இந்த மாதிரி தவறு வந்து என்ன செய்யாது, நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி எப்படி சொல்ல முடியும், முத்து இப்படி இருக்கிற அவன் தவறு செய்ய தான் செய்கிறான், ஆனால் மன்னிச்சு ஏற்றுக்கிட அவ வந்து தயாராக இருக்கிறான். பாவம், அவ அவளுக்கு ஒரு நல்ல கணவன் கிடச்சிருந்துருக்கலாம். ஆமாம், ஆனாலும் அவன் தன்னை விட்டு விலகி போனாலும் அவன் மேலுள்ள அன்பு வந்து அவளுக்கு இருக்குது இல்லையா? அந்த வெறுப்பு வரலை அவன் மேலே, தவறு செய்கிறான் சரி, தவறு மண் ஒரு நாள் வருவான், அந்த அன்பு அவளுக்கு இருக்கிறனால தான் அந்த எதிர்பார்ப்பு வந்து அவளுக்கு இருக்குது இல்லையா? நல்லா அந்த மாதிரி மூன்று கேரக்டருமே, முத்து ஒரு தனி கேரக்டர், இந்த ரெண்டாவது பொண்ணு வந்து இவன்கிட்ட வந்து ரெண்டாவது பொண்ணு வந்து துளசி, இவங்கிட்ட வந்து எல்லாத்தையும் கொடுத்து தன்னுடைய அவ்வளோத்தையும் கொடுத்து அவன் மேலே வந்து ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்கா, அது அவன் முத்துவையும் வந்து டிசப்பாயின்ட் பண்ணிட்டான், இவளையும் ஏமாற்றம் பண்ணிட்டான். அந்த மூணாவது பொண்ணுக்கு தான் அவன் கூட இருக்கான், இன்னும் இவளுக்கும் எவ்வளோ காலம் இந்த வாழ்க்கையோ தெரியலை, எத்தனை பேர்ட்ட அவன் போகிறானோ, அப்படி இவன் வந்து சமுதாயத்தையே வந்து இவன் கெடுத்துக்கிட்டு வர்றான் இல்லையா? இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன தண்டனையை நீங்கள் சொல்கிறீங்க? இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, அவனுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும். அவன் மன்னிச்சு அப்படி விட்டுருதா, அப்போ அவனுக்கு வந்து அவனுக்கு என்ன தண்டனை அப்படின்னு கிடைக்கும்போது நம்முடைய பைபிள் படி பார்க்கும்போது நிச்சயமாக அவனுக்கு வந்து ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற நியமம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவன் பல பெண்களை ஏமாற்றும் பொழுது அவனுடைய வாழ்க்கை நித்திய ஜீவனையே நினைச்சிறான் இழக்கிறான். அவனுக்கு பரலோக வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவன் மன்னிச்சு தன்னோட மறந்திரும்பி மனம் இருந்தா அவ்வளவுதான் வாழ்க்கை. வாழ்க்கையிலிருந்து அவன் என்ன செய்யணும், ஆமா மனம் திரும்பணும். ஆமா, மனம் திரும்பி ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து அழுது தன்னுடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் முத்துக்கிட்ட போய் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தானாதான் அவனுக்கு வந்து சந்தோஷம். இந்த உலகத்துலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும், அடுத்த உலகத்துலேயும் அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் இப்படி எல்லாரும் இப்படி வாழ்கிறாங்க, நம்மளும் இப்படி வாழலாம்னு யாரும் நினச்சிடக்கூடாது. ஆண்டவர் அறிஞ்ச நாம் வந்து அன்புள்ளவங்களாக இருக்கணும், நம்ம ஒரு மனைவி ஒரு கணவன் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ரொம்ப அழகாக தெளிவாக பேசி இந்த கதையை வந்து நீங்கள் நல்லா விளக்கி சொன்னீங்க. அதை பற்றி யாருடைய கேரக்டர்லாம் எப்படி 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 இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. எங்கள் ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. என்ன நேயர்களே, கலந்துரையாடலை கேட்டிங்களா? சங்கிலிக்கு முத்துன்னு ஒரு அழகிய மனைவி கிடச்சிருக்கா, ஒரு நல்ல பண்புள்ள மனைவி கிடச்சிருக்கா. அவன் வந்து அவளை புரிஞ்சுக்கிடலை, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவன் அனுபவிக்கலை, எத்தனையோ பேருக்கு நல்ல மனைவி அமையலை. ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல மனைவி அமைஞ்சும் அவளுடைய மதிப்பு தெரியாமல் அவன் வாழ்கிறான். அதே மாதிரி அவனுக்கு இரண்டு அழகிய பெண் குழந்தைங்க, அதுவும் பாருங்களேன், எத்தனையோ பேர் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கிற இந்த காலத்தில் ஆண்டவர் கிருபையாக இறங்கி அவனுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்களை கொடுத்துருக்கிறாரு. அதையும் அந்த ஆசீர்வாதத்தையும் அவன் அலட்சியப்படுத்துகிறான், மனைவியையும் அலட்சியப்படுத்தி பெண்களையும் அலட்சியப்படுத்திட்டு அவன் வந்து இன்னொரு பெண்ணை நாடி போகிறான். இதுக்கு எப்படி அவனுடைய நடக்கைக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னே எனக்கு புரியலை. ஒரு இன்டிஃப்ரெண்ட்டான ஒரு நிர்விசாரமான வாழ்க்கையை அவன் வாழ்கிறான். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் அப்படிங்கிற மாதிரி அவன் இருக்கிறான். பெண்களை பார்த்த உடனே அவனுக்கு அந்த ஒரு வீக்னஸ் இருக்குது, விழுந்துடுறான். சில வினாடி சுகத்துக்காக பெண்களை நாடி போகிற மாதிரி தான் அவனுக்கு இருக்குது. ஏன்னா அவன் யார் கூடையும் ஒரு ஆழ்ந்த ஒரு ஆழமான அன்பு வைக்கிற மாதிரி தெரியலை. ஏன்னா ஆள் மாற்றி ஆள் போய்கிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அடுத்தவங்க கிட்ட இருந்த உள்ள எவ்வளவு பிடுங்க முடியுமோ அவ்வளவு பிடுங்கிக்கிறான். அந்த துளசியோட அவ்வளவு வருமானத்தையும் அவளோட அவ்வளவு சேமிப்பையும் அவன் வாங்கிக்கிட்டான். அப்போது அந்த சேமிப்பில் வாங்கின அந்த காரையே அவன் வந்து இன்னொரு பெண்ணை கூட்டிகிட்டு போகிறான். அது துளசிக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும் பாருங்கள். ஆனால் இவன் வந்து அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறான்.
அந்த மாதிரி அவன் வந்து போய்கிட்டே இருக்கிறான். இப்படிப்பட்டவன் ஏன் இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னா அவனை தட்டி கேட்க அங்கே ஆள் இல்லை. இந்த நேரத்தில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, முத்து ஒரு நல்ல பெண் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவள் அவனை தட்டி கேட்டிருக்கணும், அதை அவள் தவறிட்டா. எதை வச்சு நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு பெண்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா ஸ்கூலில், அப்போது வந்து அவன் வந்து நழுவி போகிறான். அப்போ அவனுக்கு ஒரு பயம் இருக்குது, யாரும் எதுவும் எதிர்த்து பேசினா திட்டுனா அவன் பயந்துடுறான். ஒரு பயந்த சுபாவம் நின்று அந்த சண்டையை அவன் எதிர்க்கலை, அவங்கள பிரித்து விடலை, நியாயம் பேசலை, நழுவி பின்னாடி போய் அப்புறம் மறைஞ்சே போயிட்டான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அவனுக்கு ஒரு பயம் இருக்குது, ஏன்னா தான் தவறு செஞ்சிட்டோன்னு ஒரு குற்ற உணர்வு அவனுக்கு இருக்குது. அப்போ இதை பயன்படுத்தி முத்து அவனை திருத்திருக்கலாம், நிச்சயமாக திருத்திருக்கலாம். அவன் மனம் திரும்பி வந்தால் நான் வந்து அவனை வந்து ஏற்றுக்கிடுவேன்னு சொல்கிற அது ஒரு நல்ல குணம்தான். ஆனால் அவனை திருத்துறதுக்கு அவன் என்ன ஸ்டெப் எடுத்தான்? ஒன்றுமே எடுக்கலை. அவன் ஒரு பயந்த சுபாவமாக இருக்கிறான், அவனை தட்டி திட்டி எப்படியாவது அவள் அவனை திருத்த முயற்சி செஞ்சுருந்துருக்கணும், அதில் அவள் தவறிட்டா அப்படி தான் சொல்லுவேனா. இவன் ஒரு கோழையாக இருக்கிறான், யார் சண்டன் வந்த உடனே விலகிடுறான். அது மட்டும் இல்லை, ஒழுக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். அப்புறம் நம்பிக்கை துரோகம் பண்ணுறான், எல்லாருக்குமே நம்பிக்கை துரோகம் பண்ணுறான். இப்படி அவன் வந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான். ஆனால் அவன்கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிள்ளைங்க மேலே பாசத்தோடு இருக்கிறான். அதை மட்டும் வச்சுட்டு அவனை நல்லவன் நம்ம சொல்ல முடியாது. இவனுக்கு கண்டிப்பாக ஒரு தண்டனை வந்து இந்த மூணு பெண்களுமே கொடுக்கணும். பெண்களும் ஏன் இப்படி ஆணின் வலையில் விழுறாங்க அப்படிங்கிற கேள்வி எழும்போது எனக்கு ஒரே ஒரு பதில் தான் தெரிஞ்சது. எல்லாருமே வந்து ஒரு செக்யூர்டு ஃபீலிங் இல்லாமல், ஒரு சேஃப் ஃபீலிங் இல்லாமல் இருக்கிறாங்க. எதனால் அப்படி இருக்கிறாங்க? ஆண்டவரின் அன்பை அவங்க புரிஞ்சுக்கிடலை. ஆண்டவர் நம்மளுடைய நண்பர், ஆண்டவர் நம்மை படைத்தவர், எல்லாம் அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே தான் இந்த உலகம் இருக்குது. நம்ம அவர் காப்பாற்றுவார், அவருடைய அருகாமையில் அவருடைய பிரசன்னத்தில் எனக்கு ஒரு சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கிது அப்படின்னு எந்த பெண் நினைக்கிறாளோ அவள் சந்தோஷமாக வாழுவாள். அந்த பெண்கள் அதை நினைக்காத பட்சத்தில் கணவன் இல்லை, ரெண்டு பேருமே பாருங்களேன், கணவனோட வாழலை, கணவனோட வாழலை அப்படிங்கிறப்ப அதிலே ஒரு தவறு இருக்குது, அங்கேயே ஒரு தவறு, மறுபடி தவறு செய்ய போகிறாங்க. ஏன்? ஆண்டவருடைய அன்பு அவங்க ருசித்து பார்க்கலை, ருசித்து பார்க்கணுங்கிற ஆவலும் இல்லை. அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வெளி உலகத்தில் அவங்க தேடி ஓடுறாங்க, அடுத்தவை மூலமாக நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. டிசப்பாயின்ட்மெண்ட் தான் இருக்குது. பெண்களே, நீங்களும் இந்த மாதிரி சூழ்நிலையில் அகப்பட்டு இருக்கலாம். ஆண்களிடம், மற்ற ஆண்களிடம் அன்பை தேடி ஓடாதீங்க. நிச்சயமாக அது வந்து உங்களை சந்தோஷப்படுத்தவே படுத்தாது. ஆண்டவர்கிட்ட போங்க, அவர் பாதத்தில் விழுங்க. ஆண்டவரே, எனக்கு நீர் ஒரு செக்யூர்டு ஃபீலிங்கை கொடுக்கும், என்னை பாதுகாத்துக்கணும், உம்முடைய நேசத்தால் என்னை நிரப்பும் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணுங்கள். உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் சமாதானம் நிரம்பும். அவருடைய பிரசன்னமே நமக்கு மோர் தென் எனஃப் அப்படிங்கிற ஃபீலிங் நமக்கு வரும். போதுமான அளவோட அதிகமான அன்பை ஆண்டவர் நமக்கு தருவார். நம்மளை முன்னாடி நம்மளை ஒரு வழிகாட்டியாக அவர் நமக்கு செல்லுவார். இந்த உலகத்தை பார்த்து பயப்பட வேண்டாம், பணக்கவலை வேண்டாம், மனுஷங்க பயம் நமக்கு வேண்டாம். ஒரு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக அருளி செய்வார். அதனால் ஆண்டவரை பிடிங்க, சந்தோஷமாக சமாதானமாக இந்த உலகத்தில் வாழுங்க. சரி, அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-1228. இந்த உலகம் எவ்வளவு பயங்கரமா போயிட்டு இருக்குதுன்னு பாத்தீங்களா? இதில் நாம் என்ன செய்ய முடியும்னு சும்மா உட்காந்துருக்காம நற்செய்தியை ஆண்டவரை அறியாமல் பாவ வாழ்க்கையில் சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அறிவிப்போம். நாம் சொல்லி அவங்க எப்படி கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. விதையை விதைப்போம், கர்த்தர் அறுவடையை பார்த்துக்கிடுவார். சரி, நான் கிளம்பவா?